உள்ளாட்சி அரசு செய்தியால் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் குளித்துறை பகுதியில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் குளித்து துணித்து வைத்த இளைஞர்கள் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தமிழக கேரளாவை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக செப்பனிடப்படாமல் பல பகுதிகளில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இந்த பள்ளங்களில் சிக்கி பல வாகனங்கள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி உள்ளது மேலும் பள்ளி கல்லூரி அலுவலகங்கள் செல்பவர்கள் மருத்துவமனை செல்வோர் விமான நிலையம் செல்வோர் இந்த பள்ளங்கள் காரணமாக ஒரு மணி நேரம் வரை போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர் நான்கு மாதங்களுக்கு முன்பே சாலையை செப்பநிட பத்தொன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினரான விஜய் வசந்த் தெரிவித்திருந்தார் ஆனால் இதுவரை பணிகள் துவங்காததால் தற்போது பெய்து வரும் மழையால் அந்த பள்ளங்கள் குளம் போல மாறி உள்ளது இதனால் மேலும் விபத்துகளும் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து உள்ளது இந்த நிலையில் குளித்துறை பகுதியைச் சேர்ந்த மெர்சன் பிளாக் என்று யூடியூப் சேனல் நடத்தும் மெர்சன் கோகுல் இருவர் குழித்துறை குளம் போல காணப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் குளித்து